மாண்முக நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர்களே ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு கோடி ரூபா லாபம் அது இன்னைக்கு என்ன நிலமைன்னு கேட்டிங்கன்னா இருபது இருபத்தி ஒன்றில் தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு கடன் போச்சு அதே மாதிரி டாமீனில் இருபது இருபத்தி ஒன்றில் இருபத்தி எட்டு கோடி நஷ்டம் ஒரு காலத்தில் ஒவ்வொன்று இருந்த டாமின் இன்றைக்கு என்ன நிலைமைன்னு கேட்டீங்கன்னா அதனுடைய நிலத்தை விற்று கம்பனம் கொடுக்க வேண்டிய நிலைக்கு வந்திருக்கு இன்னும் டான்மேக்கு அது ஒரு சிறிய தொழிற்சாலை அதுவும் நட்டத்தில் இருக்குது ஆக இந்த மினரல் மைன்ஸ் இருக்கு அதுவும் நட்டத்தில் இருக்குது டான்மேக்கும் பற்றி இருக்க டேமின் இருக்குது மூணு இருக்குது ஏன் அப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இந்த இலாக்காவே கொடுக்குற பொழுதே தலைவர் சொன்னார் அண்ணே இது ஒரு மாதிரியாக சொல்கிறாங்களேன்னு அதை எப்படி மாதிரியாக பார்க்கலான்னு தான் பார்த்தேன் இது வந்து ஒரு அரசாங்க இலாக்காவே இல்லை இது ஒரு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட இலாக்காவே இருந்ததை கா பார்க்கல நான் ஒரு ப்ரைவேட்டைசைஸ் பண்ணப்பட்ட இலாக்கா மாதிரி தான் இருந்திருக்கு ஆகியனால்தான் மூணும் உலகத்தில் நட்டம் வந்திருக்கு இந்த அவையில் நான் சொல்றதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த அவையில் ஒரு நீண்ட நேரம் இதெல்லாம் உரங்கள் தொல்ல விடுமுறை இந்த மூன்றையும் லாபத்தில் ஈட்டி காட்டுவோம் அடுத்த முறை சட்டமன்ற கூட்டத்தில் இந்த மூன்று துறையும் மகாத்தான லாபத்தில் ஈட்டி காட்டுவோம் இந்த டாமீனில் வந்து மிகப்பெரிய நிறுவனம் அது அதுக்கு எப்படி கொடுறதுன்னு பார்க்குறோம் இப்போது அதுக்கான காரணங்களை கொட்டு எப்படியாவது அடுத்த முறை லாபத்தில் மிகப்பெரிய தாதுமணல் இன்றைக்கி திருநெல்வேலியில் லைக் வச்சுருக்கோம் அதையே டாமீன் மூலம் ஏன்னா அரசாங்கம் மட்டுந்தான் மணற்கோரியை நடத்தலான்னு அரசு சொல்லி நீதிபதி சொல்லியிருக்காங்க எனவே அந்த தாதுமணல் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி இருக்கக்கூடிய தாதுமணலேயே டாமீன் எடுத்து நடத்த வேண்டிய நிலைக்கு வந்தால் நிச்சயமாக டாமின் லாபத்தில் ஈட்டி காட்டும் அவையெல்லாம் நாங்கள் செய்ய கேட்டுக்கிறோம் எனவே இந்த முறையில் நான் அதுக்காக ரெண்டு மூன்று அறிவிப்புகளை மட்டும் செய்கிறேன் மற்றதெல்லாம் அதிகமாக நேற்று நேரம் இல்லை பயனற்ற பழைய சுரங்கம் மற்றும் குவாரிகளை பொதுமக்களுக்கு பயனுள்ள அமைப்புகளாக மாற்றுவது அவன் குவாரியை தோண்டிட்டு போயிடுறான் வந்து அப்படி நின்று போகுது அதில் தண்ணி வந்து நின்று போகுது ஆடு மாடு செத்து போகுது அந்த குழந்தைகள் எல்லாம் கிளீன் பண்ணி குளிர்காக ஏற்ற வகையில் செய்யலாமா என்பதை நாங்கள் செய்திருக்கிறோம் இரண்டாவது எம்சாண்ட் தயாரிப்பு தொழிற்சாலையினை முறைப்படுத்த ஒரு புதிய கொள்கை உருவாக்கப்படும் இந்த ஒரு புதிய பணக்காரனை உருவாக்குறது எம்சேண்ட் அந்த எம்சேண்டுக்கு வரைமுறை ஒன்றும் கிடையாது எவ்வளோ அரைக்கலான்னு தெரியாது எந்த சட்டமும் போய் அங்கே பார்க்கவும் முடியாது அவன் தப்பு பண்ணால் அவனை கண்டிக்கிறதுக்கு வழி இல்லை ஆக எங்கே எடுத்துகிட்டு போகிறான்னு தெரியாது ஆகியனால் டிரான்ஸ்போர்ட் லோடு தான் பிடிக்க முடியும் இவையெல்லாம் கண்டிப்பாக ஒரு புதிய முறையை நாங்கள் வகுத்து காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் மூன்றாவதாக தமிழ்நாடு கனிம நிறுவனத்தின் கிராப்பைட் சுங்கம் மற்றும் ஆலயம் சுற்று அமைந்த கிராம பகுதிகளில் சுற்றுச்சூழல் மேம்படுத்தும் இது காரைக்குடி பக்கத்தில் இருக்கிற ஒரு தொழிற்சாலை அதை விரிவுபடுத்தணும்னு சொல்கிறோம் இங்கே கூட ஒருத்தர் சொன்னார் ஜிப்ஸம் கனிம இருப்பு பகுதிகளை கண்டறிய வேண்டும் அது பெரம்பலூர் போன்ற இடங்களில் இருக்கிறது அவையும் நாங்கள் கண்டறிந்து லாபத்தை ஈட்டுவதற்கு வேண்டிய நடவடிக்கை அரசு செய்யும் என்ற உறுதியை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொண்டு தொழில்துறையில் இருக்கிற இந்த சிறிய பிரிவை ஏற்றுக்கொண்டு முனைவரின் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்